ஒரு கூட்டுத்தலை வரிசையில் 10 மற்றும் 18 உறுப்புகள் முறையே 41 மற்றும் 73 எனில் 27 உறுப்பை காண்க. நம் கூட்டுத்தலை வரிசையில பார்த்தா என்ன தெரியும், பிஎன் சமம் ஏ பிளஸ் என்ன பண்ணிட்டு டி. 10 மற்றும் 18 உறுப்புகள் கொடுத்திருக்கு, அப்ப டி 10 கொடுத்திருக்கு. டி 10 எவ்வளவு கொடுத்திருக்கு, 41 மற்றும் பி 18 சமம் 73. அப்ப டி 10 ஏ பிளஸ் என் மைனஸ் 1 என் என்ன எழுதுறா 10. 10 மைனஸ் 1 டி சமம் 41. இதுல நம்ம என்ன எழுதணும், ஏ பிளஸ் என் எவ்வளவு கொடுத்திருக்கு 18 மைனஸ் 1 இன்டு டி சமம் 73. ஏ பிளஸ் 9 டி சமம் 41. ஏ பிளஸ் 17 டி சமம் 73. இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2 அப்படின்னு. இப்போ ஒன்றாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் ஒன்றின் கீழ் ஒண்ணு எடுக்கணும். இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கிறதுனால இதை சமன்பாடு ஒண்ணு வச்சுக்கணும். ஏ பிளஸ் 17 டி சமம் 71. ஏ பிளஸ் 9 டி சமம் 41. என்ன பண்ணணுமா, குறிமாத்தணும். குறிமாத்தினா ஏ கேன்சல் ஆயிடும். 17 9 போல 8 டி சமம் இதை கடைசியெல்லாம் 3 1 போனா 2 7 4 போனா 3. டி சமம் 32 8 கேன்சல் பண்ண என்ன வரும், 4. டியினுடைய மதிப்பு 4. இப்ப இது ஏதாவது ஒரு சமன்பாட்டில் போட்டோம்னா ஏனுடைய மதிப்பு தெரியும். சமன்பாடு 1 பிரதிக. சின்ன நம்பரா இருக்கணும் அப்படின்னா ரெண்டுல கூட பிரதிட்டு பண்ணி சான்பாடு இரண்டே பிரதிட்டு. அப்போ ஏ பிளஸ் 9 டி 9 பிராக்கெட் டிக்கு பதில் என்ன பண்றோம், 4 சமம் 41. ஏ பிளஸ் 9னா 36 சமம் 41. ஏ சமம் 41 மைனஸ் 36. 41 36 கூட எவ்வளவு, 5. சோ ஏனுடைய மதிப்பு 5. சோ ஏனுடைய மதிப்பு கரெக்டா இருக்க பார்த்து டியினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 27 கேட்டிருக்கு, டி 27 கேட்டிருக்கு. சோ நம்ம இந்த இடத்துல டி 27 சமம் பார்த்தா ஏ பிளஸ் என் மைனஸ் 1 அடுத்து